ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, ஓஎம்ஜி பொண்ணுன்னு ஒரு ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கும்பகோணத்தில். அது திறந்து ஒரு 25 days தான் ஆகுது. அந்த வீடியோ நாங்கள் அங்கே ஷாப்பிங் பண்ண போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அங்கே என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு சிம்பிளாக கிளாசிக் அப்படின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம உள்ளே போனதுமே ஃப்ரண்டில் வந்து எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச இந்த பாடி ஸ்ப்ரே அப்புறமேலுக்கு எல்லாமே அந்த திங்ஸ் கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அந்த தோடு எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக நான் பார்க்க வேண்டியது அந்த ஷால் பார்க்கலாம்னு நினச்சோம், லெகிங்ஸ் டாப்ஸ்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ ஷால்ஸ் போய் பார்த்ததுல 100 rupees இருக்குது, 100-150 ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைனர் வச்ச ஷால்ஸ்லாம் வந்து ஒரு 300 ரேஞ்சில் இருந்தது. பரவாயில்ல, ஆனால் ஒர்த்தாக தான் இருக்குது, நல்லா லென்த்தியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பட்டு மாதிரி நம்மளுக்கு அந்த காட்டன் ரேஞ்சில் இருக்கிற ஷால்ஸ்லாம் வந்து இந்த டிசைன் ஷால்ஸ்லாம் வந்து 350 rupees இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் அப்படியே வந்து லெகிங்ஸ் பார்த்தோம். லெகிங்ஸ் வந்து எல்லாமே நல்லா பிராண்டட் லெகிங்ஸ், பேண்ட் எல்லாமே வந்து இந்த நீங்கள் லுக் பார்த்தீங்கனாலே ட்ரம்ஸை வந்து இப்படி செவத்தோடு அட்டாச் பண்ணிட்டு அதில் வந்து இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த டிசைனை. நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி பேண்ட் வந்து பைஜாமாஸ் மாதிரி இருக்குது, லெகிங் அந்த எல்லாமே இருந்தது எல்லா மாடல்ஸும். இப்போ வந்து நாங்கள் ஒரு 2 sets லெகிங் எடுத்திருக்கோம். இது வந்து பிராண்ட் வந்து கம்ஃபி கேண்டி அப்படின்னு ஒரு பிராண்டு, 350 ஆரம்பிக்குது இங்கே இருக்க லெகிங்ஸ் பேண்ட் எல்லாமே. பட்டியாலா டைப் பேண்ட்ஸும் அந்த அதுக்கு பக்கத்துலே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த லெகிங்ஸ் வந்து 350 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 350 கம்ஃபி கேண்டின்னு இருந்துச்சு, அதிலே நாங்கள் வந்து ஒரு 2 செலக்ட் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த லெகிங்ஸ்லாம். நெக்ஸ்ட் அப்படி நாங்கள் வேறு இடத்துக்கு போனோம், இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் செக்ஷன்ஸ் போனோம். இது வந்து பயங்கர ஹைட்டாக இருக்குது, ரொம்ப டாலாக இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட இது எல்லாமே ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்துருக்குவீங்க, நல்லா பார்க்கும் போதே தெரியுது, நல்லா மினு மினு இருக்குது, ஃபுல்லாகவே ஒர்க் நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிளாத்தும் நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்லாம், நம்ம எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது இப்போ நான் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து 7500-10000 இந்த ரேஞ்ச் தான். இதை விட குறைச்சி நான் பார்க்கல எதுவுமே. எல்லாம் 7500 இல்லைலாம் வந்து பாருங்கள், 7500 அப்புறம் 10000 ரேஞ்சில் தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ், நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதுமாரி கொஞ்சம் டாலாக இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் சூப்பராக செட் ஆகும். நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு, நீங்களே பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்புறமேலுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு 4 டால்ஸ்க்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாப்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து 300-400 ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ஜீன் டாப்ஸ் அப்புறமேலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. இது இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்தது. அப்புறம் குர்த்திஸ் கலெக்ஷன், அப்புறம் மேலெல்லாம் வந்து இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து டிஷர்ட் எல்லாமே இருக்குது. ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து ஷர்ட் டைப் மாடல், அப்புறம் இந்த மாதிரி ஸ்வெட்டர் டைப் டாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு கிளாத் மெட்டீரியல் வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும் போது நல்லா தெரியும் எந்தெந்த மாடல்ஸில் இருக்குன்னு. நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறவங்க அந்த ஜீன்ஸ் டாப்ஸு அந்த மாதிரி பார்க்குறாங்க. டிஷர்ட்ஸ் வந்து நாங்களுமே எடுக்கணும்னு நினச்சோம். இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் இருந்துச்சு, நல்ல லாங் டிஷர்ட்ஸாகவும் இருந்தது, ஷார்ட்டாக போடுறவங்களுக்கு ஷார்ட் டிஷர்ட்ஸும் இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு. அதெலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் நாங்கள் ஒரு 3-4 டிஷர்ட்ஸ் எடுக்கலான்னு நினச்சோம். டிஷர்ட்ஸ் வந்து 200 ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருந்துச்சு, 200-300 அந்த ரேஞ்சில் பார்த்தா நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. குர்த்திஸ் வந்து நிறையா இருந்துச்சு, குர்த்திஸ் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்மி பண்ணியது பிகாஸ் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தோம் அந்த டைமில், சரி ஓகே வீடியோ எடுக்கலாம்னு தான் வீடியோ எடுத்தோம். ஸோ எல்லாத்தையுமே என்னால் கவர் பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், டிஷர்ட்ஸ்லாம் பாருங்கள், நிறைய குர்த்திஸ் இருக்கிற குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம், நம்ம வந்து போய் போட்டு பார்த்துக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் இருந்துச்சு. இந்த மாதிரி பர்த்டே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பர்த்டே டிஷர்ட் வந்து பர்த்டே குயின்லாம் போட்டிருந்தது. அப்புறம் பேண்ட்டில் வந்து ஜீன்ஸ் இருக்குது, காட்டன் பேண்ட்ஸ் இருந்துச்சு, தனியாக எடுப்போம்ல அந்த ஷைனிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி பேண்ட்டு, தனியாக அந்த பைஜாமா பேண்ட் எல்லாமே இருந்தது தனியாக, அது ஒரு ரேஞ்சாக. இதெல்லாம் வந்து 300-350 அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்குது, ஜீன்ஸும் 400 அந்த ரேஞ்சில் இருக்குது.
இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல லுக் லுக்காக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வரலாம். ஒரு ஸ்டைல் ஸ்டைலிஷாக நிறைய கிடைக்குது. அதே மாதிரி கரெக்டான பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப பிராண்டடாகவும் போகணும், மீடியம் பிராண்டட் அந்த மாதிரி இது. இங்கே பாருங்கள், நம்ம கேர்ள்ஸ்க்கு தான் இந்த டாப்ஸ்லாம், பாய் ஷர்ட்ஸ், பாய் மாதிரி ஷர்ட்ஸ் போட்டுப்பாங்களே அந்த மாதிரி டாப்ஸ்லாம் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச பாய்ஸ்க்கு இருக்கா என்னென்னலாம் தெரியல, எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்கு தான் நான் பார்த்த வரைக்கும். இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 400 ரேஞ்ச்லேருந்தே இருக்குது, 400-700 இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக மாடல்ஸ் இருந்துச்சு. எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா கலர்ஸுமே இருக்கும். இப்போ வந்து இது ஒரு இது போட்டு நிப்பாட்டியிருந்த ட்ரெஸ் வந்து ஒரு கிராண்டான ட்ரெஸ். ஸோ சும்மா இது ஒரு காமிச்சிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஷாப்பிங்லாம் முடித்தாச்சு. ஸோ பில்லிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இதுதான் நாங்கள் வாங்கினது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் பில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம், அவ்வளோதான். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஓஎம்ஜி பொண்ணு வந்து ஒரு ஸ்டைலாக நல்லா போடணும்னு நினச்சிங்க, கும்பகோணத்தில் இருக்குது, போய் வாங்கி ஷாப்பிங் பண்ணுங்கள். பாய் பாய்.